Hey guys, hey the number web series factory. நம்ம சேனல்ல இருக்க वीडियोस எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோட் குள்ள போலாம். ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. நேத்து நம்ம பிக் மவுஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 2-வ பார்த்துடலாம். ஹாஸ்பிடல்ல இருக்க நம்ம ஹீரோ ஹர்வாக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. அரை மயக்கத்திலே இருக்கான். இப்போ அவனோட வைஃப் மந்த்ரா ஞாபகமா வருது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஸ்போர்ட்ஸ் டேல நம்ம ஹீரோவால ஒழுங்கா லாங் ஜம்ப் பண்ணவே முடியல. கடைசி நேரத்துல அந்த ஸ்டிக்கும் உடைஞ்சிடுது. இப்ப சோகமா அழுக போறான். இப்போ ஒரு கை வருது. அது நம்ம ஹீரோயின் மந்த்ரா. இந்த சீன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோ ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போறப்பெல்லாம் அவனுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி அவனை கை கொடுத்து தாங்குறது நம்ம மந்த்ராவா தான் இருக்கும். இப்போ அவனோட எல்யூஷன்ல மந்த்ரா எனக்கு டேவஸ் தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாஸ்பிட்டல் இருந்து வேகமா கண் முழிக்கிறான். அவனை சுத்தி ஹீரோயினும் மாமாவும் நீ எப்படி இருக்க, நாங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவோட இந்த நிலைமை பார்த்துட்டு இவளுக்கு அவ்வளோ அழுகு வருது. ரொம்ப கஷ்டப்படுறான். சுத்தி ஹீரோயினும் மாமாவும் நீ எப்படி இருக்க, நாங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோவோட இந்த நிலைமையை பார்த்து இவளுக்கு அவ்வளோ அழுக வருது. ரொம்பவே கஷ்டப்படுறா. எனக்கு ஒரு டவுட் வருது, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், வண்டி இவ்வளோ மோசமாயிடுச்சு, ஆனா ஹீரோக்கு மண்டையில மட்டும் ஒரு சின்ன கட்டு போட்டிருக்காங்களே. ஆனா ஹீரோ மண்டையில ஒரு சின்ன கட்டு தான், அதுவும் கொஞ்ச நேரத்துல அதையும் கழட்டிடுறாங்க. அடுத்த சீன்ல ஆக்சிடென்ட் ஆன ஹீரோவோட கார்ல இருந்து ஒரு ட்ரக்ஸ் பவுடர் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. வேகமா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. பாவம் அப்பாவும் மந்த்ராவும் பின்னாடியே அழுதுட்டே ஓடுறாங்க. இந்த சீன் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ வேகமா ஓடி வந்து ஹர்வா, நான் உன்னை நம்புறேன்டா, நீ பத்திரமா இரு, என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க ஜெயில ஹர்வா என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறான். அப்போ அந்த வில்லனோட ஞாபகம் தான் வருது. உடனே அங்க இருக்க போலீஸ் கிட்ட கெஞ்சி மேயர் கிட்ட பேசணும், மீட் பண்ண வைங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். மேயரும் இவன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. மேயருக்கு தெரியாம அந்த நியூஸ் பேப்பரோட பிரசிடென்ட்ட பார்த்து பேரம் பேச போயிருப்பான். எனக்கு நீ துரோகம் பண்ணல, உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறாரு. ஹீரோ கெஞ்சுறான், நான் ஒன்னு பண்ண போய் அது வேற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா மேயருக்கு அவ்வளவு கோவம் வருது, அவர் பாட்டுக்கு பேசாம போயிடுறாரு. அடுத்த சீன்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்லாம் ஹர்வாவோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து பொட்டச்சு எறியறாங்க, ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அப்போ அவனோட ஆபீஸ்ல ஏகப்பட்ட பணம், ட்ரக்ஸ், கோல்ஸ் அப்படின்னு நிறைய எடுக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பா இது எல்லாத்தையுமே முழிச்சுட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. அடுத்த செகண்ட் இது எல்லாமே நியூஸ்ல வேகமா பரவுது. உடனே நம்ம ஹீரோவை நார்மல் ஜெயில இருந்து சேஃப்டியான பெரிய ஜெயிலுக்கு மாத்திடுறாங்க. இந்த இடத்துல சைக்கோ கில்லர் எல்லாம் இருப்பாங்க. அங்க அவனுங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஹர்வா பாவம் பயந்துட்டே வரான். இது எல்லாத்தையும் ஜெயில் வார்டன் ஒருத்தவன் சிசிடிவி கேமரால செக் பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஹர்வாவை அந்த மூணு கொலகாரன்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனுங்க பாட்டுக்கு ஹீரோவை செம்மையா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க சைடு வாதாட சொன்னா எங்க கிட்டயே காசு வாங்கிட்டு எங்க கிட்டயே பேரம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி. இதே நேரம் இங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் மீட்டிங் வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் பிக் மவுஸ் அப்படின்னு நியூஸ் ஓடுது. இத பாத்துட்டு மேயர், நியூஸ் பேப்பர் பிரசிடென்ட் எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பிக் மவுஸ் அப்படிங்கிறவன் பண்ணாத தப்பே இல்ல, பெரிய கேங்ஸ்டார்னு பார்த்தோம்ல, அந்த கேங்ஸ்டாரே ஹீரோ தான் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இந்த நேரம் இந்த மூணு பண்ணிங்களும் நம்ம ஹீரோவை தூக்கல மாட்டி விட்டுறாங்க. செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாவம் அவனால மூச்சு கூட விட முடியாம கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிச்சு அங்கேயே சாகுறான் நம்ம ஹீரோ. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல. இதே நேரம் இங்க வார்டனுக்கு நியூஸ் பேப்பர்காரன் கால் பண்ணி, டேய் அவனை கொன்றாதீங்கடா, அவன் தான் பிக் மவுஸா, என்னோட பணம் ஃபுல்லா அவன்கிட்ட தான் இருக்கு, தயவு செஞ்சு அவனை கொண்டு போட்டுறாதீங்க அப்படின்னு கத்துறான். உடனே வார்டன் வேக வேகமா ஓடி வரான். வேக வேகமா டாக்டரை கூட்டிட்டு ஓடி வரான். இந்த சீன் அப்படியே பரபரப்பா காட்டுவாங்க. ஹீரோ ஹர்வா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கறத பாக்குறான். உடனே டாக்டர் CPR கொடுத்து எப்படியோ அவனை காப்பாத்திடுறாங்க. அவனை தர தரன்னு இழுத்துட்டு போய் தனியா ஒரு செல்லுல அடைச்சிடுறாங்க. பாவோ ஹர்வா முகம் ஃபுல்லா வீங்கி போச்சு. அடுத்து நம்ம ஹீரோயின் ஹர்வாவை பார்க்க ஜெயிலுக்கே வந்திருப்பா. ஆனா அவனை பார்க்க விடாம இந்த போலீஸ்காரங்க எல்லாம் திரும்ப அனுப்பிச்சிடுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். இப்போ ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. ஹர்வா தான் பிக் மவுஸ்ன்னு நியூஸ் ஃபுல்லா பரவுதான். இந்த விஷயம் மந்த்ராக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ராவோட அப்பா கால்
பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடம் ஃபுல்லா பிரஸ்காரவங்களா சுத்தி வளைச்சிட்டு இருக்கனால தயவு செஞ்சு மந்த்ராவை கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா அவனை தலையை வீட்டுக்கு அமுச்சு விடு. இங்க ஃபுல்லா பிரஸ்காரங்க இருக்காங்க, அவங்க கண்ணுல மட்டும் இவ பட்டானா ஏடா கூடமா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்பா பயப்படுறாரு. இந்த டைம் கரெக்டா நம்ம மந்த்ரா மொபைல்ல இந்த நியூஸ் ஃபுல்லா படிச்சிடறா. சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கா. விஷயம் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கு. ஹர்வாக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு மட்டும் அவளுக்கு நல்லா தெரியுது. வேகமா அப்செட்ல கார் விட்டு இறங்கி தனியா நின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ இவங்க தனியா இருக்கிறத பாத்துட்டு பிரஸ் காரவங்க ஃபுல்லா ஒண்ணு கூட்டிடுறாங்க. அவகிட்ட கேள்வி மேல கேள்வி போட்டு பாடா படுத்திட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க பிரஸ் காரவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கத ஜெயில்ல ஹீரோ டிவிலே பாத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பிக் மவுஸ் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல, வேற ஒருத்தன், நீங்க பொய்யான கேஸ் போட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அழுதுட்டே, நீங்க இத பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா என்ன உள்ள விட மாட்டாங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. நீங்க குற்றமற்றவர்னு நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பேசுறா. இத பாத்துட்டு யாருக்கும் தெரியாம பெட்ஷீட்டை போத்திட்டு ஹீரோ செம்மையா அழுகுறான். பாவம், அழுக கூட தெம்பல்ல அப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க படுபாவீங்க. அடுத்த சீன்ல அவனோட ஆபீஸ் ரூம்ல இருந்து எடுத்தது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் பிக் மவுஸ் இல்ல அப்படின்னு அடிச்சு பேசுறான். ஆனா அந்த இன்வெஸ்டிகேட்டர் வேணும்னே ஹீரோ மேல பழி போடணும்னே பேசுற மாதிரியே தெரியுது. இது எல்லாம் வெளியில இருந்து மேயரோ கவனிச்சிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோவோட செல்லுல ஒரு லூசு, நீங்க தான் பிக் மவுஸா, நான் உங்களோட பெரிய ஃபேன், இங்க பாருங்க டாட்டோ குத்திருக்கேன்னு சொல்லிட்டு கையில எலி ஓடுற மாதிரி ஒரு டாட்டோவை குத்திட்டு நம்ம ஹீரோவை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நைட்டு யாருக்கும் தெரியாம நியூஸ் பேப்பர்காரன் நம்ம ஹீரோ கேஸ விசாரிக்கிற இன்வெஸ்டிகேட்டரை தனியா பார்த்து பேசுறான். அவனுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து நிஜமாவே இவன் பிக் மவுஸ் தானா அப்படின்னு விசாரிக்க சொல்றான். கையோட அந்த பிக் மவுஸோட டீலர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெக்கார்ட கொடுக்கறான். டைரி மாதிரி இருக்கு. இவனும் நாய் மாதிரி அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் கொடுக்கற பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறான். இதே நேரம் இங்கதான் மேயரும் இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் மேயருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மேயர் கிட்ட வந்து அவன் கொடுத்த அந்த டைரி முக்கியமான இருக்காங்க. அவனை போட்டு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில எல்லா போலீஸும் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வார்டன் தனியா ஹீரோக்கு மட்டும் நிறைய விதவிதமா சாப்பாடு எல்லாம் போட்டு விருந்து வைக்கிறான். அவன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான். ஹீரோவும் நல்லா ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நீ தான் பிக் மவுஸா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவோ யதார்த்தமா, இல்ல நான் ஒண்ணு பிக் மவுஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்க போவான். இப்போ ஹீரோ தண்ணிய தட்டி விட்டுட்டு அவன் கண்ணத்துல பளிச்சு நிறைஞ்சு செம்மையா போட்டு அடிக்கிறாங்க. பாவ ஹீரோ, இதுக்குடா அப்ப அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். நம்ம ஹீரோ ஹர்வாவை செம்மையா போட்டு அடிச்சு அவனை பாத்ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. பாவம் ஹர்வா, அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட அவனால யோசிக்க முடியல. தனி யார் பாத்ரூம்ல வந்துட்டு செம்மையா அழுகிறான். இப்போ இவன் தலையில அடிச்சுட்டு அழுதுட்டே இருக்கான். எனக்கு அவ்வளோ கஷ்டமா போச்சு இந்த சீனை பாக்குறப்போ. அப்படியே ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம்லாம் வருது, பழைய சீன்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் இங்க நம்ம ஹீரோயினும் ஹர்வாவோட போட்டோவை பார்த்துட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் மறுநாள் யார் சொல்லியும் கேட்காம குச்சியோன் ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்கு போறா. அதே மாதிரி ஹீரோயின் செலக்டும் ஆகிடுறா. இந்த விஷயத்த ஹீரோக்கு ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறான். இதை கேட்டதும் ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. உடனே நம்ம ஹர்வா மனசை கல்லாக்கிக்கிட்டு, நான் சொல்றதெல்லாம் கேளு, இப்படி பண்ணா மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். அது என்னன்னா டைவர்ஸ் பேப்பர். நம்ம மந்த்ராக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இந்த விஷயத்துல என்னால கண்டிப்பா அவளை கஷ்டப்படுத்துவாங்க, நான் தான் தப்பு பண்ணேன், அவ என்ன தப்பு பண்ணா, எங்க ரெண்டு பேரையும் டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நோட் ஹீரோ ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கறான். இப்போ ஹீரோ
மனசு ரொம்பவே பாரமா இருக்கு. மந்த்ராவை நினைச்சு அவ்வளோ அழுகுறான். இவ இப்படி அழுகிறத பார்த்துட்டு ஹீரோவும் அழுகுறான். இப்படி இந்த சீன்ஸ் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட், இது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா, வேற ஏதாவது யோசிக்கலாம், இந்த விஷயத்த பண்ணாதடா, மந்த்ரா ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு ஹீரோ செம்மையா அழுகிறான். இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டும் அழுகிறான். சே, எவ்வளோ அழகான காதல். நம்ம வாழ்க்கையில படுற அடியை விட காதலோட பிரிவு தான் ரொம்பவே பாதிக்கும் இல்லையா. இப்ப ஹீரோ அழுதுட்டே அவங்க லவ் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோவால மந்த்ராவை மறக்கவே முடியல. மந்த்ரா ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோவை மந்த்ரா தான் துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டே இருப்பா. அவன் பிஎல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டனால ரொம்பவே அப்செட்டா இருக்கான். நெகட்டிவாவே பேசுறான். நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல, என் கூட வந்து நீயும் கஷ்டப்படாத, என்னை விட்டு போயிடு, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மந்த்ரா அவளோட பேங்க் புக்கை எடுத்து காட்டிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு, இங்க பாரு, இது எல்லாமே நம்ம லைஃப்காக தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீ லாயர் படி, கண்டிப்பா நான் உன படிக்க வைக்கிறேன், நீ சீக்கிரம் ஜாயின் பண்ணு, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஹீரோ கீழே குனிஞ்சு அவளோட ஷூவை பாக்குறான். அவளோட ஷூ பிஞ்சு போயிருக்கு, ஓட்ட இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். உடனே ஹீரோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் கண்டிப்பா முன்னேற மாட்டேன், நீ இதை வச்சுக்கோ, ஒரு காதலியோட சம்பாதியத்துல படிக்கிறதுக்கு நான் ஒன்னு சின்ன பையன் இல்ல, நான் வேஸ்ட் பண்ணவும் விரும்பல அப்படின்னு சொல்றான். உடனே அடுத்த செகண்டே யோசிக்காம அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா ஹீரோயின். உடனே ஹீரோ விளையாடாத, நான் போறேன் அப்படின்னு சோகமா போறான். ஹீரோயினோ அவன் பின்னாடியே துரத்தி துரத்தி, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு துரத்திட்டே ஓடுறா. இப்படியே கொஞ்ச நாள் போது அடுத்த மெமரிஸா காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு அழகா ஒரு குட்டி ஆபீஸே ரெடி பண்ணிடுறான். நம்ம ஹீரோ லாயர் ஆயிட்டான். இப்போ ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு, அதை காட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் அது என்ன பேப்பர்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவ பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கான், பை வைஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். இவளோட பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கான், எனக்கு பதிலா என்னோட வைஃபுக்கு தான் இன்சூரன்ஸ் போகணும் அப்படின்னு போட்டிருக்கான். இதுலயே கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் வைஃப்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இப்படியே ரொம்ப ஸ்வீட்டா இவங்களோட காதல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். வாயை மூடிட்டு கதறி கதறி அழுகிறான். நான் பண்ண தப்புனால நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் என்ன இவ்வளவு லவ் பண்ற, உன்னை விட்டு என்னால போகவும் முடியல, உன்னை போகணும்னு நினைக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறான். இந்த சீன்ல நானுமே தேம்பி தேம்பி அழுதுட்டேன். இப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சூசைட் நோட் எல்லாம் எழுதி வச்சுட்டு சாகிறதுக்காக ட்ரை பண்றான். அதுக்காக ஒவ்வொரு அட்டம்ப்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கைதியிலேயே லீடர் ஒருத்தவன் இருப்பான். அவனை வேணும்னே விருப்பேத்தி அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு முடிஞ்சா என்ன கொள்ளு பாருடா, முடிஞ்சா என்ன கொண்டு பாருடான்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுப்பேத்திட்டு கோவப்பட்டு இருக்கான். இப்போ இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கத பாத்துட்டு கரெக்டா மத்த போலீஸ் எல்லாருமே வந்து இவனுக்கு தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு சைக்கோ கில்லரை பத்தி போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. ஆஹா, இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு ஹீரோ வேணும்னே அந்த சைக்கோ கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை எப்படி வெறுப்பேத்துறதுன்னு தெரியாம அவனோட அம்மாவை பத்தி பேசிடுறான். அம்மான்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அந்த சைக்கோ கில்லர் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கே அப்செட் ஆயிடுது. சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிடு, சாரி அப்படின்னு கேக்குறான். இப்ப அந்த சைக்கோ ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு வேகமா பேசாம எந்திரிச்சு போயிடுறான். இப்போ இந்த நியூஸ் ஜெயில் ஃபுல்லா பரவிடுது. சைக்கோவை பிக் மவுஸ் அடிச்சிட்டாரு, அவன் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுத ஆரம்பிச்சான் அப்படின்னு காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவுது. உடனே நம்ம ஹீரோவை ஒரு பெரிய மாஸ் மாதிரி பாக்குறாங்க. காலேஜ்லாம் எப்படி சீனியரா ஜூனியர் அடிச்சிட்டா வடை எக்ஸ்ட்ரா தரது, சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுன்னு நடக்கும், அதே மாதிரியே இந்த ஜெயிலையும் நம்ம ஹீரோ ஹர்வாக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு சிக்கன் எல்லாமே வைக்கிறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஆனாலும் அவனுக்கு ஜாலியா இருக்கு, சிரிச்சுட்டே வாங்கிக்கிறான். இப்பதான் ஹீரோக்கு ஒண்ணு தோணுது, இந்த ஜெயில இவனை மாதிரி தப்பே பண்ணாதவங்க நிறைய அப்பாவிங்க இருக்காங்க. இந்த ஜெயிலே இருக்க கொடூரமான சைக்கோனா அந்த வார்டன் தான் அப்படின்னு கோவப்படுறான். நம்ம ஹீரோக்கு வாழவே பிடிக்கல, அதனால இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றான். இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணா கண்டிப்பா புடிச்சிருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும், புடிச்சு கொன்னுருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்றான். இப்படியே எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறத வார்டன் பாத்துடுறான். ஆனா அது நம்ம ஹீரோன் தான் அவனுக்கு தெரியல. டக்குன்னு யாரோ ஒருத்தன் தப்பிக்கிறான்னு பாத்துட்டு அங்க இருக்க மத்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவனை உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். கரெக்டா இவன் வெளியில ஓடி வரா, அங்க இருக்க போலீஸ் ஒருத்தன்
இவன் துப்பாக்கி வச்சுட்டு கரெக்டா இவனை சுடுறதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இவனை சுட போறாங்கன்றது தெரிஞ்சுட்டு ஹீரோ என்ன கொல்லுடா என்ன கொல்லு முடிஞ்சா கொல்லு என்ன கொல்லுன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். அடுத்த செகண்ட் மத்த போலீஸ் எல்லாருமே அவனை ஒன்னு கூடிடுறாங்க. அந்த சுட போற போலீஸ் கரெக்டா கண்ணை வச்சுட்டு நம்ம ஹீரோ மேல எய்ம் பண்றான். இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். ட்ராமா ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கனால நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவா பாக்குற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமே அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் வேகமா பார்த்துட்டு நெக்ஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரொமான்டிக்கான லவ் மூவிய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க கையல், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. பாய்.